லோகேஷ் கனகராஜ் சார்கிட்ட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பார்த்தேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், எல்லாரையும் டைரக்டர்னு தான் சொல்லுவேன். ஸ்கிரிப்டில் தான் அது இருந்துச்சு, அது ட்ரெண்ட் செட்டாக மாறிச்சு. அதுலேயும் அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் ஸ்டண்ட் போரிங் அப்படின்னாச்சுன்னா வெறும் ஃபைட்டாக பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ரெண்டு பேரும் லோகேஷ் கனகராஜ் சாரும் விஜயனும் சீரியஸாக இருந்ததுனால V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த மாஸ்டர் ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் நம்ம கூட. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் லைக் நான் பர்சனலா நான் மீட் பண்ணது இல்லை, ஆனால் எப்பவுமே உங்களை பத்தி பேசும்போது இல்லை இன்டர்வியூஸ் பார்க்கும்போது நீ ஆக்சுவலாக ஒரு ஸ்டண்ட் டைரக்டராக இருக்கிறதுனால தான் உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு பயம் வந்துடும். அண்ட் உங்களோட ரோல்ஸ் ஒரு சில வில்லனிக் ரோல்ஸ் வேறு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட கெட்டப் பர்சனாலிட்டி எல்லாமே பார்க்கும்போது அந்த ஒரு பயம் தானாகவே வரும். ஆனால் உங்களை இப்போ பர்சனலாக மீட் பண்ணி பேசுறதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஜாலியான டைப்பாக இப்போ தான் தெரியுது எனக்கு. அண்ட் ஸ்டார்டிங் வித் த சேம் திங், உங்களோட ஜாலி பர்சனாலிட்டி பற்றி மாஸ்டர் படத்தோட டைரக்ஷன் டீம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே லைக் ஒரு ஒரு கும்பலாகவே சுற்றிட்டு இருப்போம், அதில் நம்ம 16 பேர்னா சில்வா மாஸ்டர் நம்மளுக்கு ஒரு 17th நண்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் பயணித்த அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நிஜமாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டுருக்கேன். பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன், பாசிட்டிவாக தான் இருப்பேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் சார்கிட்ட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பார்த்தேன். ஏன்னா அவர் மற்றவங்களை நடத்துகிற விஷயம், அது மற்றவங்கன்னு சொல்கிறது வந்துட்டு நான் டோட்டல் யூனிட்டையும் சொல்கிறேன். டோட்டல் யூனிட்டே அவர் ஒன்று தான் பார்ப்பார். ஒரு செட்டஸ் என்று கூட உங்கள் நின்று பேசிக்கிட்டு வானா, நீங்கள் இது பண்ணியிருக்கீங்களே இது நல்லா இருக்குன்னு, ஆனால் இது வேண்டானே அப்படின்னு கிளியராக சொல்லிக்கிட்டு இருப்பார். ஈவன் ப்ரொடக்ஷனில் பார்த்து பேசுகிறப்ப கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருப்பார். நான் ரெகுலராக எப்போவுமே ரொம்ப நார்மலாக எல்லாத்துக்கூடையும் பேசிக்கிட்டு இருப்பேன். செட்டில் யூனிட் இருந்துச்சுன்னா செட்டில் பண்ண இப்போது ரொம்ப ரிலேட்டடாக இருந்துச்சு. அது மூலம் அவர்கிட்ட இருக்கிற அந்த 16 அசிஸ்டன்ட் டைரக்டருமே, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், எல்லாரையும் டைரக்டர்னு தான் சொல்லுவேன். இல்லையே, இன்னைக்கே நான் இயக்குனர் தான் சொல்கிறேன். மாஸ்டர் படத்தின இயக்குனவங்களும் அவங்க தான் சொல்கிறேன். கேப்டன் வந்து அவருன்னு வச்சுக்கலாம் மொழியை. அந்த 16 பேரும் இயக்குனாங்க அந்த படத்தை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க எல்லாருக்குமே. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். என்ன நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணுறது, ஹீரோ ஹீரோயின்ஸ் கூப்பிடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் செக் பண்ணுறது, இப்படி தான் இருப்பாங்க. பட் இந்த படத்தில் நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் குரூப்பே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜாலியாக, ஏன்னா அதே டைமில் வேலையில் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க. எல்லாருமே அவ்வளோ சின்சியராக இருந்தாங்க. ஏன்னா முழுக்கதையும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. டைரக்டர் வந்து முழு கதையும் சொல்லி இன்றைக்கி என்ன சீன் எடுக்க போகிறோம், இன்றைக்கி இந்த சீனுடைய கண்டென்ட் என்ன, இந்த சீன் என்ன கன்வே பண்ண போகுது, இந்த சீனுக்கு என்ன காஸ்ட்யூம் தேவைப்படுது, பேக்ரவுண்ட் என்ன தேவைப்படுது, இது எல்லாமே ரொம்ப கிளியராக அவங்களுக்கு விளக்கியிருந்தார். ஸோ எல்லாருமே அப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் வரும், நம்மளுக்கு அன்னெசரி ப்ரெஷர் வரும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடமே இல்லை. அதுக்கு முழு காரணம் பார்த்திங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் டீம் தான். ஸோ இப்போது ஒரு சூப்பராக ஒர்க் பண்ணுறவங்க பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவங்க கூட ஒட்டிக்கணும்னு தோணும். நல்லா படிக்கிற பசங்களை பார்த்தா கூட ஒட்டிக்கணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே ரெகுலராக எல்லா வேலையும் செய்யணும். ஏன்னா ஒரு டேபிள் இப்படி நவட்டுறது ஒரு நிமிஷம் தான் நடக்கும். இதுக்கு நம்ம ஒரு ஆள்கிட்ட சொல்லுவோம், அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆளை கூப்பிடுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் ஆள் அந்த டிபார்ட்மெண்ட் உள்ள கீழே உள்ள ஆளை கூப்பிடுவாங்க ரெடி பண்ணிட்டே இருக்கும். இது வந்து இவ்வளோ டைம் வேலை தான். ஆனால் நம்ம சொல்கிற தம்பி அந்த சேரை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுவான் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஏன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிம்பாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். இது ஒரு செகண்ட் வேலை, இது என்ன பெரிய விஷயம் இருக்குது, டக்குன்னு உடனே எழுத்துருவேன் நான், அவ்வளோ தான் வேலை செஞ்சிருவேன். இது நம்ம அப்படி முன்னாடி போயிட்டோம்னா எல்லோரும் ஓடிந்துருவாங்க டக்கு டக்குனு. இது நமக்கு யாரையும் கூப்பிட வேணாம் சொல்ல வேண்டாம், அந்த விஷயத்தில் நான் அப்படி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது இல்லாமல் அவுட் ஆஃப் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைரக்டர் பெரும்பாலும் இருக்கிறது எங்கேன்னு பார்த்தோன்னா இந்த இங்கெல்லாம் தனியாக இருக்க மாட்டார். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் எங்கே பாருக்காருன்னா அசிஸ்டன்ஸ் ரூமில் இருப்பார். அங்கே போய் அசிஸ்டன்ட் ரூமில் அப்புறம் நாளைக்கு என்னடா பண்ண போகிறோம், ஏதோ ஒரு கதையை பேசிக்கிட்டு, ஏய் நீ என்னடா நீ பயங்கர கலாட்டாக பண்ணிட்டேன்டா, நீ இப்படி பண்ணிட்டேன்டா. ஸோ ஏதோ ஒரு ஃபன் மூமெண்ட் அங்கே போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டீமை பார்க்கல நம்மளுக்கே ஒரு ஜாலியாக இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதனால தான் நானும் அப்படி கூட சேர்ந்து ஜாலியாக. ஸோ நீங்கள் சொன்னீங்களே லைக் ஒரு சின்ன ஒரு டேபிள் மூவ் பண்ணுறதுக்கு எதுக்கு அத்தனை பேர்கிட்ட சொல்லி அது கொஞ்சம் டிலே ஆகும், அதனால நம்மளே பண்ணிக்கலாமேன்ட்டு உங்களோட இந்த ஒரு குவாலிட்டி தான் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தாங்க டீமோட. ஸோ இது உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன்னா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இது இல்லை, இது இது ரெகுலராக இது வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரோட்டில் கிடக்கிற கல்லாம் பொதுவான விஷயமாக சொல்கிறேன், ரோட்டில் கிடக்கிற கல்ல கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி அந்த கல்லை நகட்டணும், இல்லை ஒரு சின்னதாக குழி திறந்துருக்கு அதை மூடுறதுக்கு அவங்கள கூப்பிடணும், இவங்களுக்கும்
ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது, அது நான் தப்பு சொல்ல வரல, பட் அந்த டைமில் என்ன தேவைப்படுது அப்படின்னு, ஏன்னா நீங்கள் கூப்பிட்ற டைமில் வண்டி பிளாக் ஆகி நிற்கும், யாரோ ஒருத்தங்க விழுந்துடக்கூடும், நம்ம மூடிட்டு கூட சொல்லிடலாம் சார் இந்த மாதிரி இந்த இடத்துல பயங்கர இதாக இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறதான் என்னோட அந்த வேலையை உடனே நினச்சோம், உடனே செஞ்சிட்டோம்னா திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு, ஓகே செஞ்சிட்டோம் அப்படின்னு. இல்லைனா போகிற இடம் ஃபுல்லாக மனசுக்குள்ளே ஒரு கில்ட் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், அது சரி பண்ண முட்டமே, அதை நம்ம ஏன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ மாஸ்டர் படத்தோட டீம் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது எல்லாருக்குமே தனிப்பட்ட ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது டெல்லியில் ஷூட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் வந்து லைக் நிறைய தடவை நீங்கள் டெல்லிக்கு போயிருப்பீங்க ஃபார் வேரியஸ் ஷூட்டிங்ஸ், ஆனால் இந்த மாஸ்டர் டீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன், லைக் ஒரு சில டைரக்ஷன் டீம்லேருந்து வந்து ப்ராப்ஸுக்கோ ஏதோ காஸ்ட்யூம்ஸுக்கோ எங்கேயோ போக வேண்டியதாக இருந்தது, லாங்குவேஜ் தெரியாமல் அப்படி இப்படின்னு ரொம்ப காமெடி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அவங்களுக்கு அந்த ஒரு கதை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட சைட் ஆஃப் ஸ்டோரி என்ன? நம்ம நினச்சோன்னாச்சுன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 இடம் பேர் நம்ம ஒரு மார்க்கெட் பிளேஸ் இல்லை, ஒரு அந்த ஃப்ளாக் ஒன்று இருக்கும் பெருசாக டெல்லியில், ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்கும், ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளேயே ஒரு மார்க்கெட் இருக்கும் தெரியுமா, ஒரு ஒரு பெரிய மார்க்கெட், அந்த மார்க்கெட்டை அங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னாங்க. சரி நம்ம ஊரில் போனால் தான் எல்லோரும் பிடிச்சிக்கிறாங்க, நம்மளை பிடிச்சி தொங்கிடுறாங்க, அடிச்சு பிடிச்சி ஏதோ இழுத்துறானுங்க நம்மளை, சரி போ அப்படி போய் டக்குன்னு அந்த மார்க்கெட்லலாம் போய் நடந்து காய்கறி வாங்குற மாதிரி போய் ஷாப்பிங் போயிட்டு வரலாமே அப்படின்னு நினச்சிட்டு சும்மா போகலாம். பசங்களாம் சொன்னாங்க மாசம் சூப்பராக இருக்குது அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு. நான் பெரும்பாலும் ரூம் விட்டு போக மாட்டேன், சரி இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே ஒரு நாள் போய் பார்க்கலாம், இங்கே தான் யாருக்கும் நம்மளை தெரியாதான், இதுதான் பானிபூரி பேல்பூரி சாப்பிட்றதானே அப்படின்ட்டு நினச்சிட்டு அப்படி போனேன். அப்படியே அந்த இது எங்கே இருக்குதுன்னு கேட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்ட அந்த டோருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆனேன். என்ட்ரி ஃபஸ்ட் ரவுண்டு போனேன், ஒன்றும் இல்லை எரிஞ்சு எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த கூப்பிடுவாங்கல்ல வாங்குறதுக்கு அப்படி கூப்பிட்டு இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போனோம், ஒரு பத்தாவது கடையில் பார்த்தேன் நானா அப்படின்னு ஒருத்தன் ஐயோ அப்படின்ச்சு, என்ன தம்பி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு சரி ஓகே இங்கே தமிழ் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அப்படி லெஃப்ட்டில் போனால் லெஃப்ட்டில் ஒரு 10-15 பேர் 20 பேர் 30 பேர் அந்த இதுக்குள்ளே அவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு, கொஞ்சம் மூச்சு தண்ணிருச்சு என்ன, ஏன்னா எதிர்பார்க்கல பயந்து. அப்புறம் தம்பி ஒரு நிமிஷம் எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க ஏதோ ஒரு பக்கம் கை கண்ணே இருங்க இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அப்படி மேலே வந்து எப்பா அப்படின்னு காத்துவிட்டேன். ஏன்னா பேஸ்மெண்ட்டுக்குள்ளே அது ரொம்ப டம்ப் ஏரியா வேறு, நமக்கு கொஞ்சம் என்னடா இது இவ்வளோ க்ரௌடு வந்துருச்சு திடீர்னு உள்ளே ஜே ஜேஜின்னு வந்துட்டாங்க. ஸோ அப்போ தெரிஞ்சுது டெல்லியில இல்லை எந்த ஊரில் போனாலும் நம்ம ஆளுங்க ஜெய் ஜெயின்னு கொடி கட்டி பறக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அது அவுட் ஆஃப் ஷூட்டிங் சொல்கிறேன், ஷூட்டிங்க்கு இல்லாமல் அந்த மாதிரி போன இடத்துல தப்பிச்ச முழிச்சும் ஓடி வந்துட்டேன் நான். ஸோ நீங்கள் வந்து மாஸ்டர் படத்துக்காக நீங்கள் லைக் உங்களோட ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணும்போது நீங்கள் நினச்ச அளவுக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து முடிஞ்சதா இல்லை ஏதோ டிலே அந்த மாதிரி ஏதாவது நீங்கள்? இது எந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி கேட்குறீங்க? லைக் உங்களோட டிபார்ட்மெண்ட் லைக் நம்ம நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பீங்களா? ஸோ இந்த ஒரு 2-3 டேஸ் ஒரு ஷெடியூல் போட்டால் இவ்வளோ நாட்கள் வந்து முடிஞ்சிடும், ஆனால் நீங்கள் பிளான் பண்ணபடி நடக்காமல்? இல்லைம்மா அது நீங்கள் இந்த இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் பிரிட்டோ சார் இருக்கட்டும், அப்புறம் லலித் சார் இருக்கட்டும், ஜெகதீஷ் இருக்கட்டும், இவங்க எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டாங்க. நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இது வந்து கண்டினியூ ஷெட்யூல் பண்ணுறோம், ஒரு 120 டேஸ் நம்ம கண்டினியூவாக ஷெட்யூல் பண்ணுறோம், எங்கேயுமே கேப் இல்லாமல் சென்னையில் ஷூட் பண்ணுறோம், டெல்லியில் ஷூட் பண்ணுறோம், சிம்ஹாவில் ஷூட் பண்ணுறோம், பெங்களூர் ஷூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க ரொம்ப க்ளீனாக ஒரு டீம் வச்சுட்டாங்க, நல்ல ஒரு டீம் வச்சு எந்த வித இடைஞ்சலுமே இல்லை. அங்கே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதுமா, இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற ஆளுங்களே ஒரு 500 பேர் இருப்பாங்க, இந்த 500 பேரையும் மொத்தமாக கூட்டிகிட்டு போய் அங்கே இறக்கி அங்கே ஹோட்டல் எடுத்து அங்கே வந்து அக்கமெண்டேஷன் எடுத்து அது இல்லாமல் அங்கே பெரிய அந்த காலேஜஸ் அதெல்லாம் பெர்மிஷன் எடுத்து ரொம்ப கிளியராக பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த பக்கம் எந்த மெயின் ப்ரெஷர் எங்கே வரும் அப்படின்னா ப்ராப்பராக பெர்மிஷன் எடுக்க மாட்டாங்க, நம்மளை கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறக்கி விட்ருவாங்க, அப்புறமா பெர்மிஷன் அவங்க போலீஸ் வருவாங்க, இது பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு பாதி ப்ரெஷர் குறைஞ்சிரும், ஓகே எப்போ நம்ம ரிலாக்ஸாக ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை அவங்க கிளியராக பார்த்துக்கிட்டாங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர் டீம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீம், நான் டைரக்ஷன் டீம் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி சொன்னேன்னா அவங்களுக்கே நான் சலங்கை எனக்கு நானே சலங்கைக்கிட்டே ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சொல்கிறேன். அந்த டீம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களும் இருக்கிறதுனால ஸோ அவங்க கரெக்டாக இப்போது மகேஷ்னு ஒரு அசோசியேட் இருக்காப்புல அவரெல்லாம் என்னென்னாச்சுன்னா
நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்து எங்கப்போ மகேஷை காணும் அப்படின்னு கேட்டதுன்னு மகேஷ் அடுத்த லொக்கேஷன் பார்க்க போயிருப்பாரு. அடுத்த லொக்கேஷன் அடுத்த லொக்கேஷன். இப்போ சத்யா பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போங்க, அப்புறம் எல்லாம் ஜாயின் ஆகும். என்னப்பா எல்லாம் நாளைக்கு அது ரெடி இது ரெடி, இது எல்லாம் கிளியராக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு ஏ ஐயோ நம்மளால் ஒரு டேட் எக்ஸ்டன் ஆகுதுங்கிற ஒரு அந்த ஃபீலே இல்லை நம்மளுக்கு. ரொம்ப கிளியராக போய்கிட்டு இருக்குது. சந்த் நீங்களே சொன்னீங்கல்ல ஒரே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். விளையாண்டுட்டு இருந்தோம்னா ரீசன் என்ன? ரொம்ப கிளியராக இருக்கு போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் ஒரு ப்ரெஷர் வரும். என்னடா வேலை பார்க்குறீங்கன்னு நான் ஒரு சத்தம் போடுவேன், அப்புறம் அவங்க மாஸ்டர் நீங்கள் இதை சொல்லலையே அப்படிம்பாங்க. ஏதோ ஒன்று நடக்கும். அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நடந்ததுக்கு ஒரு அற்புதமான டீம். அதனால நல்லா போச்சு. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ஓகே. ஸோ மோஸ்ட்டாக நம்ம படங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு லைக் ஹீரோக்காகவே கதை எழுதுற மாதிரி ஒரு ஒரு லைக் ட்ரெண்டாக மாறிடுச்சு அது. அண்ட் உங்களோட ஃபைட் சீக்வன்சஸ் கூட லைக் ஹீரோக்கு டெடிக்கேட்டடாக அந்த மாதிரி ஹீரோக்காக நம்ம பண்ணணும்னு நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்களா ஃபைட்ஸ்? இது ரெண்டு விஷயமும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் கதை எழுதப்பட்டு அந்த கதைக்கு யார் ஆப்டாக இருப்பான்னு சூஸ் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வச்சு பண்ணது தான் ஒரு பிகினிங் பீரியடு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஒருவேளை எம்ஜிஆர் சார் வந்ததுக்கப்புறம்னா அவருக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவத்துக்கும் ஒரு கதை எழுதிட்டு அந்த அந்த அவரோட தனித்துவத்தையும் அதில் அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆயிருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு இப்போ வந்துட்டு வேணால் தனியாக ஹீரோவுக்கு மட்டும் கதை எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் எப்போ எல்லாத்துக்குமே ஜெயிக்கும் அப்படின்னா நாம் ஜெயிக்கிறது அப்படின்னாச்சுன்னா, அதாவது நல்லா வர்றது, நான் ஜெயிக்கிறதுன்னு சொல்கிறது வந்து நல்லா வர்றது சொல்கிறேன், நல்லா அவுட் புட் வர்றது அப்படின்னாச்சுன்னா நான் ரொம்ப அந்த கதையை விரும்பி கேட்பேம்மா. கதையும் ஃபுல் கதையும் கேட்டு அந்த கதைக்கும் அதில் வர்ற கதாபாத்திரத்துக்கும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி பண்ணணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அதை மீறி அதிலிருந்து வெளியே போய் வெறும் ஹீரோவுக்காக கம்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அந்த கதைக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். வெறும் ஹீரோவுக்காக மட்டும் ஃபைட் பண்ணோன்னா ஃபைட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் அது கதைக்கு கதை கதாபாத்திரத்துக்கும் அது வேலை செய்யும். இங்கே இல்லைம்மா, நான் ஹாலிவுட்டில் நம்ம டாம் குரூஸ் சார் ஒரு இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் ஏதோ ஒரு சீன் வந்து இந்த மாதிரி விழுந்து எந்திரிச்சு ஓடி முட்டிலாம் அடிபட்டு நடிச்சிருக்காரு. அப்போ அந்த இன்டர்வியூ பண்ணவர் கேட்டார், நீங்கள் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நீங்கள் எதுக்கு இப்படி விழுந்து போகணும் அப்படின்னு அவர் கேட்டப்போ அவர் சொன்ன, நான் சூப்பர் ஸ்டார் இல்லைங்க, இந்த படத்தினுடைய ஸ்டோரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ பெரிய, ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோ, இன்றைக்கி அங்கேயும் ஹாலிவுட்லேயும் ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு டாம் குரூஸுங்கிற ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாம். அவர் அப்படி சொல்கிறார், நான் இப்போ உள்ளவர் தான் சொல்ல முடியும், நான் முன்னாடி இப்போ அவர் இன்டர்வியூவில் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், இன்னும் ஸ்டோரிஸ் எ ஹீரோ அப்படின்னு சொன்னார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டோரிங்கிறது ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது அந்த கேரக்டரைசேஷன் இதுக்கு கம்போஸ் பண்ணுறதுமா எனக்கு பிடிக்கும். தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணுறது அப்படின்னு இல்லை. ஓகே. இப்போ நம்ம டான்ஸ் கொரியோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லைக் ஒவ்வொரு டான்ஸ் சாங்குக்கும் வந்து ஒரு ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் இல்லை சிக்னேச்சர் மூவ் இருக்கும். அது காலங்களோட ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். அதே மாதிரி உங்களோட ஸ்டண்ட்ஸில் நீங்கள் எப்பயாச்சும் நம்ம இந்த படத்தில் ஒரு ஸ்டண்ட் பண்ணுறோன்னா இந்த ஒரு ஸ்டண்ட் வந்து ஒரு ட்ரெண்டாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணியிருக்கீங்களா? அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம இந்த ஸ்டண்ட்டு ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு அந்த அந்த பக்கத்துக்கு இது வரைக்கும் யோசிச்சதே இல்லை. ஏன்னா நமக்கு கதை சொல்லுவாங்கள்ல, இந்த கதையில் யார் யார் வர்றது, இது இது இந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி உள்ளே வைக்கிறது, அந்த ஃபைட் அதுக்குள்ளே எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நிறைய யோசிச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னது புதுசாக இருக்குது, அந்த ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் எதனா டைரக்ட் பண்ணால் அந்த மாதிரி சொல்லுங்கள், அதில் ஒரு தனி ட்ரெண்ட் செட்டிங் ஃபைட்டாக வைக்கிறேன். ட்ரெண்ட் செட்டு அப்படிங்கிறது அது இப்போ நீங்கள் ரன்னுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் ஒரு ஃபைட் எடுத்திருப்பாங்க பீட்டரையன் மாஸ்டர், ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஆச்சு. என்னென்னாச்சுன்னா ஒரு அடி இப்படி அடிக்கணும், ஒருத்தன் ஓடி போய் திரும்பினு, அது வந்து ஆக்சுவலி கதை தான், ஸ்கிரிப்டில் தான் அது இருந்துச்சு. அது ட்ரெண்ட்ஸிங் அந்த ட்ரெண்ட் செட்டாக மாறிச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடி பார்த்தீங்கன்னா இந்த சண்டைக்கோலின்னு ஒரு ஃபைட் எடுத்துருந்தாங்க, லிங்கு சம்சார், ரெண்டு படத்துக்குமே லிங்கு சம்சார். அதுலேயும் அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டு கனல் கண்ணன் மாஸ்டருக்கு ஒரு ஒரு பயங்கர ஹை ஸ்பீட் எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க இல்லை. அதெல்லாம் ஒரு அது அது கதைக்கு உள்ளே இருந்தது தான், அது கதைக்கு உள்ளே இருந்தது தான் நம்ம அப்படி எலிவேட் பண்ணலாம். ஆமா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. அதுதான் நான் சொல்லுவேன், ஸ்டண்ட்டு சீக்வன்ஸை கூட எழுதணும், எழுதுனா இன்னும் நல்லா வரும் அப்படின்னு நான் நினைப்பேன். நம்ம பண்ணும்போது அதை நினைக்கிறது நம்ம இந்த மாதிரி கதை எழுதும்போது சீனுக்கு ஒரு டிக்டாக் சீன் இருக்கட்டும், வில்லன் ஒன்று பேசுகிறான் ஹீரோ ஒன்று பேசுகிறான் வில்லன் ஒன்று பேசுகிறான் ஹீரோ, இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸையும் எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அது டைரக்டர் சைட்லேருந்து எழுதுனா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மாஸ்டர். ஸோ உங்களோட ஃபியூச்சர் படங்கள் வந்து அதை நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏமா எல்லா படத்திலும் நம்ம தான் எழுதிக்கிட்டு இருப்பேன், நீ சொல்கிறது பார்த்து. ஓகே ஓகே.
இல்லை இல்லை, இது வரைக்கும் பண்ணுற படங்களுக்கு ஒரு சின்னதாக எழுதிடுவோம் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னு. நான் டைரக்டர் அப்ரூவ் என்னம்மா லோகேஷ் சார் கிட்டன்னு நான் எழுதினேன் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எழுதி கொண்டு போய், சார் இந்த மாதிரி எழுதியிருக்கு இது உங்களுக்கு ஓகேவா இல்லை இதில் வேறு எதுனா பண்ணணுமா, இல்லை மாதிரி ரொம்ப கிளியராக இருக்குது அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஆக்சுவலாக கேட்டது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி, நான் கேட்டது வந்து அந்த ஒரு ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயம் ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ராப் யூஸ் பண்ணியோ அந்த மாதிரி நான் கேட்டேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த மாறின்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் எடுத்துருப்போம், அதாவது கை மாறி மாறி பண்ணுறது அப்படின்னு ஒரு மாறி கிளைமேக்ஸில். பட் அது எல்லோரும் கேட்டாங்க, பெங்களூரில் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைட் பண்ணணும்னு ஆசை தான். இப்போ லூசிஃபர்னு ஒரு மலையாள படத்தில் கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆமாம் அந்த அந்த ஃபைட் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அது வந்து எல்லாம் கதையோட ஒட்டி வர்றது, நம்ம நம்ம தனியாக அவுட் ஆஃப் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபைட்டு யோசிக்கலை, நம்ம யோசிக்கிறேன் நீங்கள் சொன்னது தான். தேங்க்ஸ் ஃபார் யுவர். ஓகே மாஸ்டர், அண்ட் நான் உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன், அதான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் லைக் நோட் பண்ணி சொன்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட்ஸ்னாலே போரு, ஒரே ஒரு போ அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டன்ட்ஸ்னால் போரு போரிங் இந்த மாதிரி ஏன்? எந்த இன்டர்வியூமா லைக் நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன், ஒரு அளவுக்கு நான் பார்த்த இன்டர்வியூஸில் நீங்கள் இல்லை இல்லை நான் ஸ்டண்ட்டு போரிங் அப்படின்னாச்சுன்னா வெறும் ஃபைட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கை அடிச்சிக்கிட்டு இருந்தோம் அடிச்சிக்கிட்டு அடிச்சிக்கிட்டு கால் அடிச்சிக்கிட்டு எப்படி இருந்தாலும் அது ஒரு போரிங்காக இருக்கும், அது ஒரு கண்டென்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நான் இப்போ இப்போ அதுக்கு தான் முன்னாடி ஆன்சர் சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு பில்டப்பு இப்போ ரன்னில் வந்த மாதிரியோ சண்டைக்கோழியில் வந்த மாதிரியோ நிறைய எக்ஸாம்பிள், இப்போ கோலிசோட ஒரு படம் இருக்குது அசுரன் பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்டென்ட் கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அந்த முன்னாடி ஒரு நல்ல பவர் பேக் ஒன்று இருந்துச்சு, ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல, அந்த ரீசன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எல்லா ஃபைட்டுமே பேசப்படும். அந்த அந்த ரீசன்ட்டு சொல்கிறேன், வெறும் சண்டைங்கிறது போரிங் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வெறும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் ரொம்ப போராக இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசிப்பீங்க, ஏன்னா இது நீங்கள் உங்கள் அப்பாவும் ரசிச்சிருப்பாங்க, இப்போ உங்கள் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்களும் ரசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஜாக்கி சான் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வச்சுருவாங்க, ஏன்னா என்னதான் ஃபைட் பண்ணாலும் நடுவில் ஒரு க்யூட்டாக ஒரு சின்ன ஒரு விஷயம் வச்சுருவாங்க, ஈ இப்படி பண்ணாங்க பாரு அப்படின்னு சொல்ல வச்சுருவாங்க நம்மளை, அதுதான் அந்த கண்டென்ட் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சுட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுதான் நான் சொல்லியிருப்பேன் ஃபைட் போரிங், ஃபைட் போரிங் என்ன ஃபைட் மாதிரி சொல்லுறது ஃபைட் போரிங் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வெறும் ஃபைட்டாக இருந்தால் அது போரிங் தான், அது உள்ள ஒரு கண்டென்ட்டோடு இருக்கிறப்ப தான் அது சூப்பர். ஸோ சினிமா வந்து லைக் எல்லா துறைகளில் ரொம்ப டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு டில் டேட். ஸோ நீங்கள் வந்து பார்த்த லைக் சினிமா உங்களோட டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்த சினிமாவும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சினிமாவில் எந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்சஸ் பார்க்குறீங்க, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள். இல்லை டிஸ்அட்வான்டேஜஸ் ஒன்றுமே இல்லை, டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு நம்ம சொன்னோம்னா அது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது, நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, எவ்ரிடே புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா வருது, எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கேமரா சைடாகட்டும் ஈவன் ஆக்டர் சைடு எல்லாருமே புதுசாக இப்போ எக்ஸ்ட்ரீம் கேம்ஸ் அது இதுன்னு பண்ணும்போது எல்லாருமே அவங்க ஓனாக நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. இப்போ பார்க்கூர் பண்ணுறாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஹை ஜம்ப் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் வந்துச்சு. அது அட்வான்டேஜ் தான், டிஸ்அட்வான்டேஜுங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம அது அது எல்லாமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கம்மிங் டு த கிளைமாக்ஸ் ஆஃப் மாஸ்டர், அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் வந்துக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா லைக் த ஒன்ஸ் ஐ இன்டர்வியூட் மாஸ்டர் கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக தளபதி அண்ட் மக்கள் செல்வன் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக அமையும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லைக் டூ டாப் ஸ்டார்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர், அவங்களுக்குன்னு அந்த தனி ஈக்குவல் பேலன்ஸ் கொடுத்து ஸ்கோப் கொடுத்து ஒரு ஸ்டண்ட்டு கோரியோகிராஃப் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படி லைக் அந்த பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க? இது இதில் வந்து என்னென்ன சொல்கிறேன்னு நம்ம இது வந்து கதை கலந்த மறுபடியும் திருப்பி அந்த கதைக்கு தான் வரேன். லோகேஷ் சார் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும், நான் அந்த படத்தில் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் பிகினிங்லேருந்து அவர் சொல்லியிருக்கிற கதை வந்து கிளியராக ஹீரோவுக்கு வில்லனுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ எண்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நான் தான் சொல்கிறேன் இல்லையா, அந்த பக்கம் அவ்வளோ வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும் கொரியோகிராஃப் பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா ஒரு சின்ன எனக்கு விஜயனும் கூட நல்ல கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு, என்னென்னா ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குது. ஆனால் விஜய் சேதுபதி சார் வந்தவொடனே ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ, என்ன அந்த கேரக்டர் பண்ணுறேன், மனசுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், உங்களுக்கு புரியுது இல்லை நான் சொல்கிறது, ஏன்னா அவங்களுக்கு நம்ம குறைச்சலாக பண்ணிடுவோம் அவங்க நினைப்பாங்களோ அப்படிங்கிற மனசுக்குலாம் இருந்துச்சு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை அவங்க அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற கேரக்டரு, ஒரு சீனை எடுத்து அவங்க ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை பார்த்தா பிரமிச்சு போயிட்டேன். என்ன இது யாருக்குமே ஒரு அதாவது
ஒரு இடத்துல வந்து ஒரு சீனை இப்படி எலிவேட் பண்ணி கொடுக்கும்போது கேமராமேனுக்கு இடிபடும், சார் இந்த பக்கம் வந்து நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். டைரக்டர் அந்த பக்கம் திரும்பி பேசும்போது வேறு மாதிரி பேச வேண்டியிருக்கும். இப்போ டைரக்டர் சொல்ல சார் அது நல்லா இல்லை சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாரும் ஒரு அந்த மாதிரி யாருக்குமே கொஞ்சம் கூட ஒரு குறைவு இல்லாமல் எல்லாத்துக்குமே நேரம், கேமராமேனுக்கு சாட்டிஸ்ஃபைடு, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சாட்டிஸ்ஃபைடு, ஃபைட் மாஸ்டருக்கு சாட்டிஸ்ஃபைடு, டைரக்டருக்கு சாட்டி, இப்படி எல்லாத்துக்கும் அதை எப்படி கன்வே பண்ணணுங்கிறதுல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வேலை பார்த்தார். அது போக இல்லாமல் தளபதியும் விஜயசேபதி சாருமே ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. சார் நீங்கள் எப்படி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி பண்ணணும், நீங்கள் நான் அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே பயங்கர மெச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அப்பா உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக போச்சு. கொஞ்சம் இல்லை, வேலையே இல்லாமல் போச்சு. ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரொம்ப ரேரான ஒரு விஷயம்ல இது. ஆமாம், அது சில இடங்கள் வந்து பயங்கர நான்சிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு, பட் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அங்கே வேலை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதனால ஓகே, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்து இப்போ அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். ஒரு அதான் சொல்லணும், அந்த 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 ஃபைட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு இமோஷன் இருக்கும், ஒரு பயங்கர வெறித்தனம் இருக்கும், ஒரு நக்கல் இருக்கும், ஒரு நையாண்டித்தனம் இருக்கும், ஒரு ஆட்டம் இருக்கும், ஒரு பாட்டம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஃபைட் இருக்கும். கிளைமாக்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து உதவியாக இருந்த நம்ம கேமராமேன் சார் சத்யா சார், அவர் இந்த படத்தில் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாரு, இந்த படத்தில் நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம சதீஷ், அவங்க சதீஷ் அண்ணனும், அவரும் பார்த்திங்கன்னா பேய் மாதிரி வேலை பார்த்துருக்காரு இந்த படத்தில். அப்புறம் அனிருத் சார் அற்புதமான இசைக்கொறுப்பு பண்ணியிருக்கிறாரு. எடிட்டர் வந்து ஃபிலோமின் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ இது எல்லோரும் சேர்ந்து, அதான் ஒன்று சொல்லணும், லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் டீம் வச்சுருக்கிறார், ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வச்சுருக்கிறார். ஸோ அதனால் அவர் கூலாக வேலை செய்கிறாரு. அது இனிமேல்லாம் இன்னும் வர்ற படங்கள் எல்லா படத்துலையும் அப்படியே இருக்கட்டும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயமாக. அண்ட் மாஸ்டர் டீம் மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வாவே சொல்லிட்டாங்க, லைக் நல்ல ஒரு தரமான செய்கை வந்து மாஸ்டர் கிளைமேக்ஸில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ஃபில்ம். அண்ட் அடுத்ததாக மாஸ்டர், நம்ம நிறையவே மீம்ஸு அது இதெல்லாம் பார்த்துருப்போம், அண்ட் உங்களை வந்து ரீசெண்டாக லைக் நிறையவே நீங்கள் ட்ரெண்ட் ஆனீங்க. அந்த ஒரு ஃபோட்டோ மாஸ்டர் ஆடியன்ஸில் இருந்த அந்த ஒரு ஃபோட்டோ வச்சு உங்களை ஏகப்பட்ட மீம்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸை வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க மாஸ்டர். அது எப்படி அந்த ஒரு சிரிப்போட நீங்கள் எல்லாருமே அப்போ வந்து சீரியஸாக உட்காந்துட்ருக்காங்க, நீங்கள் மட்டும் பின்னாடி எப்படி அந்த என்ன நடந்தது, ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது அது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஏம்மா உனக்கு இப்போ அந்த அது அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குது? ஆமாம், ஏன்னா நம்ம அதை பார்த்து பார்த்து நிறையவே இதில் பார்த்து சிரிச்சிட்டோம். அது உங்கள் வாயால் அது எனக்கும் சிரிப்பு தான் வந்துச்சு அதை பார்த்து. நீ இவ்வளோ குளிங்கி குளிங்கி சிரிக்கிறதில்ல ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ ஒரு விஷயம் சொல்லுமா, நீ இவ்வளோ தூரம் அதை ரசித்து சிரிச்சிருக்கல்ல. இப்போ லோகேஷ் சாரும் லோகேஷ் கனகராஜ் சாரும் விஜயனனும் சீரியஸாக இருந்ததுனால அந்த என்ன சொன்ன மெமே ஜாஸ்தி வந்துச்சா, இல்லை நான் சிரிச்சதுனால மட்டும் அந்த மெமேஜ் வந்துச்சா? உங்களோட அந்த எபிக் ரியாக்ஷன் தான் அந்த ஒரு போட்டோக்கே ஒரு ஹைலைட். அப்ப அவங்க ரெண்டு பேர் அதுல இல்ல இல்ல அவங்க இருந்தாங்க. இப்ப எப்படி சொல்லலாம், நம்ம இப்போ ஒரு நிலாக்கு பின்னாடி நிறைய நட்சத்திரங்கள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப அந்த எல்லாமே இருக்கும் போதுதான் நான் வானத்தை பார்க்கும் போது ரொம்ப அழகா. சோ அந்த மாதிரி இல்லை, அந்த மூமெண்ட் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேரும் சீரியஸாக இருக்கிறாங்க, நான் மட்டும் எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கும் தெரியல. ஸ்டேஜில் ஒரு வேலை ஏதோ நடந்துதா, இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசும்போது? ஆக்சுவலி பக்கத்தில் உள்ளவர்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போ அவங்க ரெண்டு ரொம்ப சீரியஸாக இருந்திருக்காங்க, ஏதோ பேசிட்டு அப்படி சிரிச்சா கரெக்டாக அது வந்திருக்குது. பக்கத்தில் நம்ம கதிர் இருந்தாப்புலன்னு நினைக்கிறேன், கதிர்கிட்ட தான் கதிர்கிட்ட தான் ஏதோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சிரிச்சிட்டு இப்படி திரும்பி இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், அது அது நினச்சி சிரிச்சுக்கிட்டு தான் பார்த்தேன். ஒரு கேண்டிட் கிளிக் வந்து இன்னைக்கு ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக மாறிடுச்சு. ஆமாம், அதுதான் நடந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ இது இவர் தான் கதிர் தான் ஏதோ கமெண்ட் சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதுக்கு நான் சிரிச்சிட்டு திரும்பி அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஏன் சீரியஸாக இருந்தாங்க, ஏமா சீரியஸாக இருந்தாங்க, அதை கேட்க மாட்டியா நீ வந்து? அவங்க ஏதோ சீரியஸாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு ரெண்டு பேரும் இப்படி இருந்தது வந்து சீரியஸா டிஸ்கஸ் பண்ணி இருந்ததா? இல்ல ஏதோ சொல்லிட்டே இல்ல, மேபி அடுத்ததாக நம்ம பேச போறோம், இல்ல என்ன என்ன நடக்குது மைண்ட்ல நிறைய விஷயங்கள் ஓடலாம் மாஸ்டர். உங்களுக்கு கேட்கணும் இல்ல அது? சார் நீங்க ரெண்டு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா கேளுங்க. இல்ல கேளு, கண்டிப்பா கேளு. என்ன தெரியுமா, ஏன் சார் அவ்வளவு சீரியஸா இருந்தீங்க, தேவையெல்லாம் மாஸ்டர் மாட்டி விட்டீங்க சார் அப்படின்னு கேளு.
அப்படின்னு சரி ஓகே. அண்ட் அதே ஒரு மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல தான் விஜய் சேதுபதி சார் வந்து உங்களோட ஐடியாஸ் நீங்கள் தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப சென்சிபிளாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் டைரக்டரும் ஆகலான்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்னதை விட நான் இப்போ நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து எப்படி எழுதி எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ப்ரீ பிளான்லாம் பண்ணி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்களே. ஸோ டைரக்டர் என்ற ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு இல்லை விஜய் சேதுபதி சார்ட்டே டேட்டு கேட்டு டேரக்டர் ஆகிடுவேன். இல்லம்மா ஒன்றும் இல்லைம்மா, நம்ம என்னென்னாச்சுன்னா ரெகுலராக நம்ம ஆக்ஷன் சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 25 minutes ஹாஃப் அன் அவர் நம்மளே அது ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி டைரக்ட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அவர் பார்த்ததில் அவர் அப்படி என்ன பெருமிதப்படுத்தி சொன்னார், ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்னதில். நிஜமே அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு, மாஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி விஜய் சேதுபதி உங்களை ஸ்டேஜில் சொல்லிட்டார் அப்படிங்கிறது, அதுவும் அவர் வாயிலிருந்து அவர் அப்படி சொல்லும்போது ஒன்றத்த ஃபண்டாஸ்டிக் ஆக்டர் அவர், நிறைய சென்சிபிளான ஆக்டர் அவர், நிறைய விஷயங்கள் பேசி பேசி அவர் டெவலப் பண்ணி பண்ணுறது. பட் அவர் அப்படி சொன்னதுனால நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்னது நீங்கள் அவ்வளோ இதாக இருக்கீங்களா அப்படிங்கிறத. நிறைய பேர் கூட எனக்கு ஐயோ நான் வேறு மாதிரி நினச்சிருந்தேங்க உங்களை, பட் அவர் அப்படி சொன்னோன்னு எனக்கு வேறு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியுது உங்க மேலே அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. தேங்க்யூ விஜய் சேதுபதி சார், நான் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்துச்சுன்னா பண்ணுவோம்மா வரும்போது. உங்களோட நிறையவே ரூபங்கள் இனி பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன டைரக்டரே நீங்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் இன்னும் நீங்க ஃபியூச்சர்ல இன்னும் நிறையவே விஷயங்கள் பண்ணுங்க. ஸ்டண்ட்லயே இருக்காதீங்க மாஸ்டர், நீங்க ஆக்டிங்கும் சூப்பரா பண்றீங்க. அடுத்த டைரக்ஷன்லயே பார்க்க போறோம். பண்ணுவோம் பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவோம். எல்லாம் கால நேரம்லாம் கூடி வரும்போது கரெக்டா கண்டிப்பாக வெயிட் பண்ணி காத்துட்டு காத்துட்டுருந்து பார்த்து பார்க்க தான் போகிறோம். ஸோ உங்களோட உரையாடல் எனக்காக ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அண்டு உங்களோட இந்த ஒரு ஸ்டண்ட்டில் வந்து மாஸ்டர் படம் வெளிவர இருக்குது பொங்கல். அண்டு எல்லா ஃபேன்ஸ் மாதிரியும் நானும் காத்துட்ருக்கேன். ஸோ எங்களோட வியூவர்ஸுக்கு கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு படம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படம் முடிஞ்சிடுச்சு, பெரிய பட்ஜெட் ஒரு பெரிய அமௌண்ட்டை உள்ளே வச்சு, பட் இந்த ஒரு வருஷம் அதை ஹோல்ட் பண்ணி வச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கரோனா சிச்சுவேஷனில் ஒரு வருஷமாக அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஃபண்டு வந்து அந்த இடத்துல பிளாக் ஆகிருக்குது, அந்த ஃபண்டு இருந்தாலும் அது வேறு வழியில் ரிலீஸ் பண்ணாமல் தியேட்டரில் தான் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்கள கொண்டாட வைக்கணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்த விஜயனனுக்கும், ப்ரொடியூசர் சார் பிரிட்டோ சார் அண்ட் லலித் சார் ஜெகதீஷ் சாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். பட் அது அவங்க உங்களுக்காக மட்டும்தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த கொண்டாட்டத்தை வந்து தியேட்டரில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு போய் பார்த்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி கொடுக்கும். இவ்வளோ நாள் அது வச்சுருந்தாலும் கண்டிப்பாக திருப்தி கொடுக்கும். ஸோ லெட் மீ செலிப்ரேட், ஹாப்பி பொங்கல். Thank you so much, Master. Best wishes for all your future projects. Thank you.